இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ப்ளே பண்ணும்போது டேரல் மிச்சல் தான் போலிங் போடுவாரு. அவர் போட்ட ஒரு பால்ல ஹர்திக் பாண்டியா பீட்டன் ஆகி பால் விக்கெட் கீப்பர் லேத்தம் கிட்ட போகும். பால் என்னமோ ஸ்டெம்ப்ல படாம தான் போயிருக்கும். பட் கீப்பர் லேத்தமோட கிளவு ஸ்டெம்ப்க்கு க்ளோஸா இருந்ததுனால லேத்தமோட கிளவு லைட்டா ஸ்டெம்ப்ல பட்டு ஸ்டெம்ப்ல ரெட் லைட் எரிஞ்சிடும். பட் தேர்ட் அம்பையர் மொத்தத்தையும் ரிவ்யூ பண்ணி ஸ்லோ மோஷன்ல பாத்துட்டு டெசிஷன் ரெடியாக சரி எப்படியும் நாட் அவுட் தான் சொல்ல போறாருன்னு பார்த்தா ஷாக்கிங்கா அவுட்னு டெசிஷன் கொடுத்துருவாரு. இதை பார்த்துட்டு பிரான்ஸ்ல என்னங்க அம்பையருக்கு பகல்லையே கண்ணு தெரியலையான்னு கேட்டுட்டு வர நியூசிலாந்து டீமோட கேப்டனும் விக்கெட் கீப்பரும் டாம் லேத்தம் கிளவு தான் ஸ்டெம்ப்ல பட்டுச்சுன்னு தெரிஞ்சு சும்மா அப்பீல் பண்ண அதுக்கு அம்பையரும் அவுட் குடுத்துருவாரு. சரி ஏதோ ஒரு முறை லக் ஒர்க் அவுட் ஆயிச்சு அதுக்கப்புறம் ஆனஸ்டா பிளே பண்ணணும் இல்லாம இதே ட்ரிக்கா யூஸ் பண்ணி இன்னொரு முறை சுப்மன் கில்லையும் அவுட் ஆக பிளான் போட்டு ட்ரை பண்ணிருப்பாரு டாம் லேத்தம். இதெல்லாம் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்தியன் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் செகண்ட் இன்னிங்ஸ்ல டாம் லேத்தம் பேட்டிங் பண்ணும்போது கையில பால் இல்லாம ஸ்டம்பிங் பண்ணிட்டு அது அவுட் தான் சொல்லி வேணும்னு அப்பீல் பண்ணி தேர்ட் அம்பையர் கிட்ட போக தேர்ட் அம்பையர் ரிவ்யூல செக் பண்ணி பார்த்துட்டு நாட் அவுட்னு சொல்லிடுவாங்க.